வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், புதுடெல்லியிலிருந்து. நண்பர்களே, ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு, ஜோதிடம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பியூட்டிஃபுல்லாக பயன்பட போகுது. இதனுடைய தலைப்போட எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஒரு கிராமத்தில், இப்போ நான் வந்து இப்போ என்னையே உதாரணம் எடுத்துக்கோங்க, நான் பிறக்கிற பொழுது 1964 செப்டம்பர் 21 எங்கள் கிராமத்துடைய மக்கள் தொகை 1000 பேர் தான். ஊத்துக்குளிங்கிற அந்த ஊருடைய மக்கள் தொகை வெறும் 1000 பேர். எதனால் சொல்கிறேன்னா, 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுது, 6th 7th படிக்கிற பொழுது கட்டுரை எழுதும் இல்லையா, எங்கள் ஊரை பற்றி எழுதுக அப்படின்னா, எங்கள் ஊர் மாதவரத்துக்கு ஃபேமஸு, வெண்ணெய்க்கு ஃபேமஸு அப்படின்லாம் சொல்கிற பொழுது எங்கள் ஊர் ஜனத்தொகை 2000 எழுதின ஞாபகம் எனக்கு இருக்குது, 1000 எழுதின ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆகவே ரொம்ப சின்ன கிராமத்திலிருந்து என்னால் வெளியில் வந்து சாதிக்க முடியுது. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டில் மகேந்திர தோனி வந்து ஒரு சாதாரண ஒரு ஊர்லேருந்து வெளியே வந்து ஜெயிக்க முடியுது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாவட்ட லெவலில் ஒரு ஜாதகம் எப்படி வரும், மாநில லெவலில் ஒரு ஜாதகம் எப்படி வரும், ஏதாச்சும் ஒரு சில ஜாதகங்கள் மாநிலத்திலிருந்து அப்படியே எப்படி வந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு, தேசிய லெவலுக்கு போகுது, இது எப்படி சாத்தியமாக ஜாதகத்துலேங்கிறத ரொம்ப சுருக்கமாக சில நிமிடங்களில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னா, என்னுடைய குரு மிஸ்டர் புரவேந்திரா, கிரேட், அவரோட ஒரு 6வது 7வது வகுப்புகளில் படிக்கிற பொழுது, நான் அவர்கிட்ட பழகின பொழுது, என்னுடைய ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் வலுத்திருக்கிறதாகவும், இது வந்து நான் இன்றைக்கி சொல்கிற இந்த வீடியோ கருத்து, அவர் என்னுடைய எங்கிட்ட சொன்ன கருத்து, அடுத்து நான் புரிந்து கொண்ட கருத்து, அதாவது 4-5 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஜாதகம் பாருங்க, இது ஒரு ஜாதகம், இதில் 4-5 கிரகங்கள் வலுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகம் மாவட்ட அளவில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு கிரிக்கெட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடுறான் ஈரோட்டில், எங்கேயோ சென்னிமலையில், ஒரு ஊத்துக்குளியில், பெருந்துறையில் ஒரு கிரிக்கெட்டர். அந்த கிரிக்கெட்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீமில் அவன் வந்து வந்துடுவான். ஒரு தொழிலதிபர்னா அவன் மாவட்ட அளவில் கண்டிப்பாக தொழில் செய்வான். அதான் 4-5 கிரகங்கள் வலுத்த ஒரு ஆள் மாவட்ட அளவில் வந்துட்டு மாநில அளவில் முயற்சி பண்ணுவான்னு அதுக்கு அர்த்தம். மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் நடுவத்தில் ட்ரை பண்ணுவோம். இதே உங்களுக்கு 5-6 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பாக மாநில அளவில் வந்துடுவான். இப்போ உதாரணத்துக்கு 5-6 கிரகம் வலுத்த ஒரு ஆள் உங்களுக்கு வந்து ஸ்டேட் டீம் கிரிக்கெட் விளையாடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 6வது கிரகம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்தா, அவர் வந்து நேஷனல் டீமில் ரிசர்வேஷன்லையாவது போயிடுவார், ரிசர்வ்லையாவது போயிடுவார். அதாவது 16 பேர் உள்ள அந்த டீம் அமைப்புக்குள்ளார போயிடுவார். அட்லீஸ்ட்டு 1 டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு 2-3 ஒன்டே மேட்சாவது அவர் விளையாண்டுவார். எத்தனை பேர் நான் டெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சில டெஸ்ட்டு தான் விளையாண்டுருப்பாங்க, சில ஒன்டே மேட்ச் தான் விளையாண்டுருப்பாங்க. அதற்கு காரணம் 5-6 கிரகங்கள் வலுத்தது. இப்போது ஒரு ஜாதகத்தில் 6-7 கிரகம் வலுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன ஆகிறாங்கன்னா, டெஃபினட்டாக நேஷனல் டீமில் அவங்க இருப்பாங்க சில வருடங்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படுறதுக்கு முயற்சிகள் நடக்கும், ஏதாச்சும் ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவார், டெஃபினட்டாக ஏதாச்சும் செம்ம டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவார். ஒரு 20 மேட்சுக்கு ஒரு செஞ்சுரி அடிக்கலாம், 20 மேட்சுக்கு ஒரு மேட்சில் ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் எடுக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு 6-7 கிரகங்கள் வலுத்த ஜாதகங்கள். இதே உங்களுக்கு 7-8 கிரகம் வலுத்துருச்சுன்னா, தே ஆர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ், அவங்க தான் தோனி, அவங்க தான் பிரைன் லாரா, அவங்க தான் சச்சின் டெண்டுல்கர், அவங்க தான் சேன்வான், அவங்க தான் ரிக்கி பாண்டிங், அவங்க தான் ஆடம் கில்கிரிஸ்ட், அவங்க தான் விராட் கோலி. அப்போது 6-7 7-8 கிரகங்கள் வளர்த்தவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துடுறாங்க. இது நான் எனக்கு தெரிந்த துறைங்கிறதுனால நான் கிரிக்கெட்டை வச்சு சொன்னேன். அதாவது 4-5 கிரகங்கள் வளர்த்தவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல், 5-6 கிரகங்கள் வளர்த்தவங்க ஸ்டேட் லெவல், 6-7 கிரகங்கள் வளர்த்தவங்க தேசிய அளவில், ஒரு நாட்டு அளவில், 7-8 கிரகங்கள் சர்வதேசம் உலகம் முழுதும் பேசப்படக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், இது வந்து அரசியலுக்கு பயன்படும். நான் இதில் எப்படிலாம் மாறுதுன்னு சொல்ல பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் இருக்கான், சுக்கரன் வலுத்து ராகுவும் வலுத்துருச்சுன்னா அவன் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்மேன், அவர்னால் கிரிக்கெட்டில் வர முடியும், அவர்னால் உங்களுக்கு வந்து ஃபுட்பாலில் வர முடியும், டென்னிஸில் வர முடியும். இந்த டென்னிஸில் மட்டுமே வர்றவங்க யாராக இருக்கலாம்னா, இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ், அது டென்னிஸ் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் தான், அது ஒரு 10 பேர் விளையாடுற டீம் இல்லை. அவங்களுக்கு அந்த ராகு வந்து ஒரு கலையான இடத்துல இல்லாமல், உதாரணத்துக்கு லாபஸ்தானத்தில் இல்லாமல்,
மூணாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் இல்லாமல் பத்தாம் வீட்டில் இருக்கலாம், அல்லது நாலாம் வீட்டில் இருக்கலாம். சுக்கன்றாக சேர்க்கை இந்த மாதிரி இருக்கவங்க சின்ன டீமோட இயங்குவாங்க. இதே 3, 6, 17 சுக்கன்றாக இருந்தால் பெரிய டீமா இயங்குவாங்க, எளிதாக நண்பர்களோட பழகுவாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு சுற்றி இருப்பாங்க. இதுதான் சுக்கன்றாக சேர்க்கையுடைய தன்மை. இதே ஜாதகத்துல லக்னாதிபதி சூரியனா இருந்தவர் ஆட்சியா இருந்தா, லாபஸ்தான புதனா இருந்தா உச்சமா இருந்தாலும் ஆட்சியா இருந்தாலும், அல்லது வந்து தொழில்ஸ்தானத்தில் வந்து இப்ப ஜெயலலிதாவுக்கு வந்து சுக்கன் உச்சம், லாபஸ்தானத்தில் ராகு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அவங்க கேப்டனா மாறிடுவாங்க, அவங்க இந்திய டீமுடைய கேப்டனா மாறிடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 7-8 கிரகங்கள் வளர்க்கும் பொழுது இன்டர்நேஷனல் லெவலில் போயிடறாங்க. சரி இருங்க திரும்ப வரலாம். அது என்ன 7-8 கிரகங்கள் வளர்க்கறது? அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா 4-5 கிரகங்கள் வளர்த்துருக்குதுன்னா 4-5 கிரகங்கள் ஆட்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒரு கிரகத்தினுடைய பவரை நம்ம ஸ்டடி பண்ணணும். அவன் திரிகோணாதிபதியாக இருந்தால் திரிகோணத்திலேயே ஆட்சியாக இருக்கலாம், அல்லது 1, 5, 9 தான் திரிகோணம், 5 குறியின் 9 இருக்கலாம், 9 குறியின் 1 இருக்கலாம், 1 குறியின் 5 இருக்கலாம். இது ஒரு வகையான பரிவர்த்தனை யோகம் மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு இந்த டேபிள் இருக்கு 1, 4, 7, 10, இது ஒரு காலு 1-ஆம் நம்பர் காலு, அது 4-ஆம் நம்பர் காலு, அது 7-ஆம் நம்பர் காலு, இது 10-ஆம் நம்பர் காலு. இந்த காலை கழட்டி அந்த காலை மாட்டிடலாம். இந்த டேபிளை வந்து கழட்டுற பொழுது இந்த காலை தூக்கி இதே காலில் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கேந்திரம்னா 1, 4, 7, 10. அப்போ 1-ஆம் வீட்டு கதிபதி 7-ஆம் வீட்டில் இருக்கலாம், 4-ஆம் வீட்டு கதிபதி 10-ஆம் வீட்டில் இந்த சொந்த வீட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் மாறி இருந்தாலும் அதே வீட்டில் ஆட்சி வெட்டுறதை விட அது பலம், ஆட்சி வெட்டுறதை விட பலம் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம். 4-5 குறியின் பரிவர்த்தனை யோகம் வந்து ஆட்சி வெட்டுறதை விட பலம், 10-11 குறியின் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி வெட்டுறதை விட பலம். இப்போ 4-12 குறியின் பரிவர்த்தனை யோகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, சுகஸ்தானது விரயஸ்தானம் விரியும், அப்படியே சந்தோஷம் விரயம் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு சகோதர உறவு இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4-ஆம் வீட்டில் சந்திரன் நீசம், 12-ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம், வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை அவர் பார்க்கவே இல்லை. அப்போ பரிவர்த்தனை யோகத்தை கூட கரெக்டாக கோத்துரு பண்ணணும். அப்போ ஒவ்வொரு கிரகமாக சூரியன் எப்படி இருக்கார் கரெக்டாக இருக்கார், சந்திரன் எப்படி இருக்கார் கரெக்டாக இருக்கார், செவ்வாய் எப்படி இருக்கார் ரிஷப கிரகம், செவ்வாய் 7-12 மூணாம் வீட்டில் கிரேட்டாக இருக்கார். அடுத்தது புதன்களை வரும், புதன் யார் 2-5 அதிபதி, அவன் 4-ஆம் வீட்டில் இருக்கிறான் கரெக்டாக இருக்கான். உங்களுக்கு வந்து சூரியன் வந்து புரொட்டாசியமாக பிறந்திருக்காரு 5-ஆம் வீட்டில் சரியா இருக்கான். சூரியன் புதனும் பரிவர்த்தனை யோகம் கிரேட்டா இருக்கான். அப்ப 4-5 கிரகம் எடுத்து போச்சு. குரு எங்க இருக்கான் லக்னத்தில் இருக்கான், ஓகே 50% ஃபைன். ரிஷப லக்னத்துக்கு குரு கெட்டவன், ஆனால் அதே டைம்ல குரு லாபஸ்தானாதிபதி, அவன் லக்னத்தில் இருக்கான் அவன் டிக் நல்லா இருக்கான். இப்ப சுக்கன் எங்க இருக்கான், சுக்கன் 3-ஆம் வீட்டில் மறையிறான். அப்ப லக்னா சுக்கன் 3-ஆம் வீட்டில் மறையிறான், 6 குறியின் 3-ஆம் வீட்டில் மறையிறான், 6 குறியின் 3-ஆம் வீட்டில் வந்தால் விபரீத ராஜயோகம், லக்னாதிபதி 3-ஆம் வீட்டில் மறைஞ்சால் 50% தான் யோகம். அப்ப இன்னொருத்த 2 வீட்டுடைய கரகத்தையும் பார்க்கற பொழுது சுக்கரன் வந்து ஒரு 250% வளர்த்துருக்கான். அப்ப சுக்கரன் ஓரளவு பரவாயில்ல, 50% எனர்ஜி அதுல இருக்கு. அதே டைம்ல உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் நன்றாக இருக்குது, குரு வந்து 50% இருக்கிறார், சுக்கரன் 50% இருக்கிறார், 100%, பாக்கிய கிரகம் நல்லா இருக்கு, சனி 10-ஆம் வீட்டில் ஆட்சி பியூட்டிஃபுல்லா இருக்கான், 2-ஆம் வீட்டில் ராகு கிரேட்டா இருக்கான், 8-ஆம் வீட்டில் கேது 3 நட்சத்திரம், கேதுத்தன் சொந்த சாரத்தில் இருக்கிறான் கிரேட்டஸ்ட், லாபஸ்தானத்து சந்திரன் எக்ஸலன்ட் கிரேட். அப்போ மொத்தம் 9 கிரகத்துல 7 கிரகம் எடுத்துருக்குது. அப்போ இது இன்டர்நேஷனல் ஜாதகம், நீங்க கணக்கு போட்டுக்கலாம். 2ல சூரியன் ஆச்சு, 3ல புதன் ஆச்சு, 5ல செவ்வாய் ஆச்சுன்னு 10 கிரகம் ஆட்சி அடையாது, அந்த மாதிரி ஒரு நிலையே வராது. அப்ப நீங்க வந்து கிரகங்களை இப்போதான் ஒரு கெட்ட கிரகம் இருக்கு 3ஆம் வீட்டு கதிபதி கெட்டவன், அவன் லாபஸ்தானத்தில் எவன் இருந்தாலும் நல்லது. இதே 6ஆம் வீட்டு கதிபதி கெட்டவன், அவன் 12ஆம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம், 8ஆம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம், 3ஆம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம். அப்போ ஒரு கிரகத்தை நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கக்கூடாது. ஒரு கிரகம் சக்தி உள்ளதா இல்லையா தான் பார்க்கணும், நம்மளுக்கு நல்லது தர்ற இடத்துல இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க கணித்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் 4-5 கிரகங்கள் வலுவாக இருந்தால் உறுதியா சொல்றேன், நீங்க கிரிக்கெட்ல, நீங்க தொழில நீங்க அரசியல எந்த ஃபீல்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபீல்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேரண்டி. ஒருவேளை அது மாவட்ட லெவல் வந்து மாநில அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 4-5, 5-6 கிரகம் விழுந்துச்சுன்னா உறுதியா சொல்றேன், நீங்க மாநில அளவு கிரிக்கெட்டர், மாநில அளவு தொழில் செய்யறவங்க, மாநில அளவில் அரசியல் பண்றவங்க, மாநில அளவில் வாழ்ற ஒரு ஆள். இதே 6-7 கிரகம் வெளுத்துருக்குதுன்னா நீங்க டெஃபரண்டா நாட்டு அளவில் அழகாக இருக்கின்ற, அருமையாக இருக்கின்ற, வெற்றிகரமாக இருக்கின்ற ஒரு கிரிக்கெட்டர், அல்லது ஒரு தொழிலதிபர், அல்லது ஒரு அரசியல்வாதி, அல்லது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிடலாம்.
இதையும் தாண்டி ஏழு எட்டு கிரகம் வலுத்து விட்டால் சர்வதேச அளவுல இப்ப எட்டு ஒன்பது கிரகம் வலுத்தவங்க தான் பில் கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸும் இன்றைய பைடனும் இதற்கு முன்னாடி இந்த ட்ரம்ப்பும் நம்ம நரேந்திர மோடி சாரும் நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் ஸோ உலகம் போற்ற வாழ்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் எட்டு ஒன்பது கிரகங்கள் வலுத்த ஜாதகங்கள். ஆகவே உங்க ஜாதகத்தை வேல்யூ பண்ணி நீங்களே வேல்யூ பண்ணிடலாம். உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியலன்னா பக்கத்தில் இருக்க நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க. ஏன்னா இப்பவே ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல பிளான் பண்ணிருங்க. பிளான் பண்ணி உங்க லட்சியத்தை அடைஞ்சிருங்க. இப்போ ஆயிரம் பேர் உள்ள ஜனங்களோட ஊர்ல பிறந்த என்ன புலவேந்தனார் சொன்னாரு, உன் ஜாதகத்துல ஏழு கிரகத்துக்கு மேல வலுத்திருக்கு, நீ ஏதோ ஒரு துறையில உலகம் போற்ற வந்துடலாம்ப்பா, அது ஜோதிடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சிக்ஸ்த் செவன்த் படிக்கிற போது எங்கிட்ட சொல்றாரு. அப்ப சொல்ற போது என்ன சொன்னாருன்னா, நீ அதை முயற்சிக்கவே வேண்டாம், நீ பெரிய ஜோதிடனாகிறதுக்காகவோ உலகம் போற்ற வருவதற்காகவோ முயற்சிக்காத, ஜஸ்ட் நம்பிட்டும் வேலைப்பார். நம்பினீனா அது ஆள் மனதுக்கு போயிருது. நம்புற விஷயம்தான் பிரார்த்தனை. நம்ம எதை நம்புறோமோ அது கடவுள்கிட்ட நான் வைக்கிற பிரார்த்தனை. அப்ப நான் வந்து என்னுடைய நம்பிக்கை கடவுள் அதை வாங்கி என்னுடைய ஆள் மனது வாங்கி வெளியில் உள்ள கனெக்டிவிட்டிஸ் எனக்கு கொடுத்து என்னை உலகம் போற்ற வாழ வச்சிருவார். அப்ப அதே மாதிரி உங்களையும் நீங்க உங்க ஜாதகத்துல ஐந்து கிரகம் ஆறு கிரகம் ஏழு கிரகம் வலுத்திருந்ததுன்னா நீங்க அதை நம்பிட்டு உங்க வேலை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவீங்க. இந்த வெற்றி அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு வேண்டாம். இப்போ இது ஒரு டார்ச் லைட்னு வச்சுக்கோங்க, இந்த டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தூரத்துக்கு இந்த டார்ச் லைட் அடிக்கும், ஒரு பத்து மீட்டருக்கு. ஆனால் இந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு நான் ஐம்பது கிலோமீட்டர் வேணாலும் ராத்திரி நடந்து போயிடலாம், ஆனால் ஐம்பதாவது கிலோமீட்டருக்கு இந்த டார்ச் லைட் அடிக்காது, ஆனால் பத்து பத்து அடியாக நடந்து போயிடலாம். அந்த மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாளாக நீங்கள் முன்னேறிடலாம், ஒவ்வொரு வாரமாக முன்னேறலாம், ஒவ்வொரு மாதமாக முன்னேறலாம். போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையை வேகமாக எடுத்துகிட்டு போகும். அடுத்து நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். நம்பிக்கை இருந்துட்டு அதே டைம் சோகமாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும், இன்னும் வாழ்க்கையை நன்றாக எடுத்துகிட்டு போகும். ஆக உங்கள் ஜாதகத்தை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் நம்பிட்டீங்கனாலே போதும், கடவுள் உங்களுக்கு அனைத்து கதவுகளையும் திறந்து விடுவார் நண்பர்களே. அவர் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஜாதகத்தை போய் பாருங்கள். பக்கத்திலே கிரேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜர் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸை போய் பாருங்கள், இல்லையா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குற எத்தனை கிரகம் எழுத்துருக்கு, எவ்வளோ நல்லா இருக்குது, என்ன ரீச் பண்ணலாம், என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், என்ன மாதிரி ஒரு தகுதி தராதரம், எத்தனை நாளைக்கு நீ வாழ்ந்து காட்ட போகிறீங்க, உங்களுடைய பீக் 40-60 50 டு 70 35 டு 55 25 டு 45 அதெல்லாம் தெரிஞ்சுட்டு காற்றுள்ள போதே தூற்றிடணும். நல்ல நேரத்தில் ஓடி ஓடி உழைச்சி அடைஞ்சிடணும், கெட்ட நேரத்தில் குயட்டாக உட்காந்துக்கணும். இந்த பரிகாரத்துக்கெல்லாம் போயிட்டுருக்காது. கெட்ட நேரத்தில் போய் பரிகாரத்தை பண்ணிட்டு நல்லதுக்கு முயற்சிக்கூடாது, கெட்ட நேரத்தில் போய் பரிகாரத்தை பண்ணிட்டு சேஃப் ஆகிக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான வழிகாட்டுதலை எங்கிட்டது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் அவசியம் உங்கள் ஜாதகத்தை ஸ்டடி பண்ணுங்கள், எத்தனை கிரகம் வலுத்திருக்குதுன்னு எனக்கு மெயில் பண்ணுங்கள், நானும் சந்தோஷம் அடைவேன். உங்கள் ஜாதகத்தில் ஏழு கிரகம் வலுத்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரப்போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஆறு கிரகம் வலுத்திருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நேஷனல் லெவலில் வரப்போறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐந்து கிரகம் வலுத்திருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட் லெவலில் வரப்போறீங்க. ஆக இது மாதிரி நீங்கள் ஒரு 500-1000 மெயில் எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப திருப்தி, நீங்களாம் ஜெயிக்க போறீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான தூண்டுதலை நான் தானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து உறங்கிட்டு இருக்காரு, எலி புட்டு காஃபி கொடுத்து டீ கொடுத்து நீங்க போய் உங்களுடைய பொருளை தேடுங்கன்னு சொல்ற மாதிரி இந்த வீடியோ. ஆகவே முயற்சித்து பாருங்கள், முதல்ல ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க, தயாராகிக்குங்க, கோஹெட், விவேகானந்தர் சொன்ன மாதிரி விழிச்சிருங்க, எழுந்துருங்க, நடந்துருங்க, இலக்கை அடைந்துடுங்க. அதற்கு இந்த வீடியோ பயன்படுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி 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 நன்றி.